மக்கள் நலப் பணியாளர்களுக்கு மாற்று பணியிடங்கள் வழங்க அரசு தயாராக உள்ளதாக சட்டப்பேரவையில் மக்கள் நல பணியாளர்கள் குறித்த கேள்விக்கு விளக்கமளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நேற்று கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் முடிவடைந்து அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டன முன்னதாக மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு இடையே குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் நல பணியாளர்கள் குறித்து இங்கே எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு விளக்கம் அளித்து பேசினார் திமுக ஆட்சியில் மாவட்டந்தோறும் அமர்த்தப்பட்ட மக்கள் நல பணியாளர்களை அஇஅதிமுக அரசு பணி நீக்கம் செய்து அவர்களின் பணியிடங்களை ரத்து செய்ததாக கூறினார் இதை தொடர்ந்து மக்கள் நல பணியாளர்கள் சார்பாக பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியும் அதை ஏற்காமல் அஇஅதிமுக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு பணி நியமன உத்தரவுக்கு இடைக்கால தடை பெறப்பட்டு தற்போது நிலுவையில் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார் இந்நிலையில் மக்கள் நல பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை கருத்தில் கொண்டு அரசு சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு மாநிலத்தில் உள்ள பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு கிராம ஊராட்சிகளில் உள்ள வேலை உறுதித்திட்ட பணி ஒருங்கிணைப்பாளர் என்ற பணியிடத்தில் விருப்பம் தெரிவிக்கும் முன்னாள் மக்கள் நல பணியாளர்களுக்கும் காலமான மக்கள் நல பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கும் முன்னுரிமை அளித்து பணி வழங்கப்படும் என்றார் இப்பணிக்காக அவர்களுக்கு மதிப்பூதியமாக ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கவும் அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார்